குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம். 22/8/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05. திதி இன்று மாலை 6:14 வரை திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் அதிகாலை 4:32 வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் இன்று மாலை 6:15 வரை திருதியை பின்பு சூலம். கரணம் மாலை 6:14 வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் 10:45 to 11:45 வரை. மாலை 6:30 to 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 to 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலை 9:00 to 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:00 to 1 வரை. இரவு 8:00 to 9:00 வரை. வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:32 வரை ஆயில்யம் பின்பு மகம். இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள், வாஸ்து நாள், மேல் நோக்கு நாள். இன்றைய தினம் சென்னை தினம். இன்றைக்கு சென்னை தினம். சென்னை தினம்னா இன்னைக்கு சென்னை உருவான தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பெயர் மாற்றத்துக்கான ஒரு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு புதிதா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வாஸ்து பூஜை செய்யலாம். இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி, விநாயகருக்கு உகந்த ஒரு நாள், அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள். இன்னைக்கு விநாயகரை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் வணங்கும் பொழுது உங்களுக்கு இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை கொடுப்பவர். அதாவது இப்ப தொழில தடையா, வியாபாரத்துல தடை இருக்கா, பணம் வர்றதுல தடை இருக்கா, விநாயகருக்கு போயிட்டு, அதுவும் முக்கியமா இந்த அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு போயிட்டு நீங்க 3 தேங்காய் வாங்கி தலையை சுத்தி உடைச்சாலே உங்களுக்கு அந்த தடை உடையும். அதனாலதான் அவருக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்தது. அதனால இன்றைய தினம் இத பத்தி நான் தனியா ஒரு பதிவே போட்டிருக்கேன். உங்களால இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க, தானம் செய்யுங்க. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகம்லாம் தானம் பண்ணலாம் இன்னைக்கு. அதே போல மோதகம், சுண்டல், உங்களால எது இயலுதோ அதை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் கடவுளுக்கு செய்யும் பொழுது கடன் வாங்கி செய்யாதீங்க. உங்ககிட்ட 50 காசு இருக்கா, 1 ரூபாய் இருக்கா? 50 காசு சொல்றது இல்லை, 1 ரூபாய் இருக்கா? ஒரு கற்பூரம் வாங்கி ஏத்திட்டு மனசார கும்பிட்டுட்டு வாங்க, நல்லது நடக்கும். நம்ம பெருமைக்குனாலும் கடனை வாங்கி எதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த முடக்கு பாவத்தையும், உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக. இப்ப நிறைய வீட்டுல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும், மனசு நிம்மதி இருக்காது, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிள்ளைங்கள் அடங்க மாட்டாங்க, பிள்ளைங்கள் அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு 20 வயசு ஆகும்போதே நிறைய பிள்ளைங்க கெட்ட பழக்க வழக்கங்களை கத்துக்கிறாங்க. அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய
பூஜை வழிபாடுகள் இருக்கு, வீட்லயே செய்யலாம். கோயிலுக்கு போய் தான் செய்யணும், கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், பார்க்காம இருக்கவே மாட்டார். ஒவ்வொருவரையும் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால கோவிலுக்கு சென்றுதான் வழிபாடு செய்யணும், அப்பதான் நல்லது நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க வீட்டுல இருந்துகிட்டே நீங்க ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மனசார நீங்க வணங்கினாலே உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கும். இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் புத பகவானும், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்ற, மீனத்தில் சந்திர பகவானோட ராகு பகவான் இணைந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரக பகவானும். புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார் இல்லையா, அவர் மீண்டும் கடகத்துக்குள்ளேயே போகிறார். எத்தனை மணிக்கு? 6:37. நான் சொன்னேன் இல்லைங்களா, குடும்பத்தில் சந்தோஷம் பெருக. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே வீட்டில் இருக்காது. நல்லா சாமி கும்பிடுவாங்க, ஆனால் பயங்கரமாக சாமி கும்பிடுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வீட்டில் இருக்காது. ஏன்னா அந்த அருள் அங்கே இல்லை, அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், அதனால அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்காது. அந்த குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கும் ஏவல் பிள்ளை சூன்யம் செய்வின கோளாறு நீங்கி குலதெய்வம் வீட்டிற்குள் வருவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யந்திரம், அதை வச்சு நீங்க பூஜை பண்ணாலே போதும். பூஜைனா என்ன, பெருசாலாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. உங்க வீட்டில் இருக்க பாலோ இல்லை கல்கண்டோ, ஒரு 10 ரூபாய் கல்கண்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு 4 நாள் கற்கண்டு அவ்வளோதான். வச்சு நைவேத்தியம் பண்ணி ஒரு தீபம் ஏற்றி தினந்தோறும் அதுக்கு அந்த ஊதுபத்தி காமிக்கணும். அதே மாதிரி அரகஜான்னு சொல்லிட்டு விற்கிது, நீங்களே கூட வாங்கிக்கலாம். அதை வாங்கி அது கூட ஜவ்வாது கலந்து அந்த சென்டரில் கொஞ்சம் வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா அது அது எல்லாத்தையும் இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு வரும். செய்யுங்க, வேணுன்றவங்க அணுகலாம். அதே மாதிரி கண் திருஷ்டி பொடி எல்லாருக்குமே தெரியும், அந்த கண் திருஷ்டினுடைய இது சில பேர் போட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு திருப்பியும் வாங்குறாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடி, வியாபார விருத்தி, தன விருத்தி, அதுக்கு சின்ன யந்திரமும் ஒரு தாயத்தும் கொடுக்கப்படும். அது ரொம்பலாம் கிடையாது, வெறும் 3500 ரூபாய் தான் அந்த தாயத்து அந்த யந்திரம். அந்த யந்திரத்தை எங்கே போனாலும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அது காரிய சித்தி யந்திரம்னு பேர் அதுக்கு. நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகப்படும். வேணுன்றவங்க அணுகலாம். இது வெறும் 3-5. சரி, இன்னைக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயமாகும், வீண் செலவு, அந்த பணத்தை வீண் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வராது. இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் தானாக சேமிப்பு உங்களுக்கு சேரும், தானாகவே சேமிப்பு வேற சேரும். அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்பு நம்ம இந்த முடக்க பத்தி பார்த்துடலாம். முடக்கு ராசி, 8ஆம் பாவம் முடக்கு. 8ஆம் பாவம்னா என்ன, ஆயுள், மாங்கல்யம் இல்லைங்களா, இது முக்கியமானது. இது ஆயுள் என்பதும் மாங்கல்ய பலம் என்பதும் முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் நிறைய இருக்கு 8ஆம் பாவத்துக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம், நேரமின்மை கிடையாது. முக்கியமானது எதுன்னா இது ரெண்டும் முக்கியமானது தான். அது முடக்க அமைந்தால் அது முடக்காம 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது எதிர்பாராத ஒரு பணம் வர்றது, ஒரு லாட்ரி டிக்கெட்ல விழறது, இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம். அது 8ஆம் பாவம் நன்றாக இருந்தால், முடக்கு இல்லாமல் இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் வரும். அது மேஷம் விருச்சிகமாக அமைந்தால் திருக்கடையூர் அபிராமி அன்னையை வணங்கி வர வேண்டும். ரிஷபம் துலாமாக இருந்தால் நல்லாத்தூர் சொர்ணாபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரியை வணங்க வேண்டும். மிதுனம் கன்னியாக இருந்தால் மேலக்கடும்பூர் அமிர்தகடேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை வணங்க வேண்டும். கடகமாக இருந்தால் திங்களூர் கைலாசநாதர், சிம்மமாக இருந்தால் பருதியப்பர் மேலவூலூர் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை செல்லும் வழியில இருக்காரு.
அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். தனுசு மீனமாக இருந்தால் ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மன் கோவில், மகரம் கும்பமாக இருந்தால் யமனேஸ்வரம் பரமக்குடி, ராகு இருந்தால் எட்டாம் பாவத்தில் ராகு இருந்தால் அது முடக்கா வந்தாதான் உங்களுடைய ஜாதகத்துக்கு அது முடக்கா வந்தால்தான் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். சேஷ்ட முனை சேஷ்டாபுரீஸ்வரர் பேரளம் அப்படின்ற ஊர் அருகில இருக்கு. கேதுவாக இருந்தால் திருநெல்வேலி சித்திரக்கேது விநாயகர் அருள்மிகு தொண்டர்கள் நாயினார் திருக்கோயில்னு பேர் அதுக்கு. அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். செலவு ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வீண் விரயம் அதிகமா பண்ணுவாங்க. தேவையில்லாததெல்லாம் வாங்கி வீட்டுல வைப்பாங்க, அது ஒண்ணுத்துக்குமே யூஸ் ஆகாது. மனசுல ஒரு கட்டுப்பாடே இருக்காது, அனாவசிய செலவு அதிகமா செய்வாங்க. இன்றைக்கான செலவை இந்த ரூபாய்க்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வரமுறைக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும், சேமிப்பு அதிகப்படுத்த முடியும். கட்டுப்பாட்டை இழந்த நாளை வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் இன்று வந்த வருமானத்தை இன்றே செலவு செய்பவர்களுக்கு மிஞ்சியது என்ன இருக்கும்? கடன்தான் இருக்கும், சரிங்களா? அதே போல எல்லாருக்கும் ஆசை, என்ன ஆசை? குபேரனாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த வீண் விரயத்தை தவிர்க்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ இந்த மந்திரங்களை தினமும் சொல்லலாம். என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும்? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நிறைய கடனை வச்சுட்டு கூட போயிடுவாங்க, அது பிள்ளைங்க கஷ்டப்பட்டு அதை அடைக்கும். அப்படிலாம் இல்லாமல், ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை நிறைய இருக்கும், அதை வாங்கணும் இதை வாங்கணும், உண்மைதான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆசைகள் எல்லோருக்குமே இருக்குதான், ஆனா அந்த ஆசை நியாயமானதா? இந்த பொருளை வாங்கினால் நம்ம குடும்பத்திற்கு அது உபயோகம் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு அந்த பொருளை வாங்குங்க. அப்போ தேவையற்ற ஒரு பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம். சரி, நான் மந்திரத்துக்கு நேரா வந்துடுறேன். இந்த மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுங்க. குளிச்சுட்டு தான் சொல்லணும். குளிச்சு முடிச்சுட்டு சாமி படத்துக்கிட்ட வந்து நின்று, லக்ஷ்மி மகாலட்சுமி படம் இருந்தாலும் சரி, குபேரலட்சுமி படம் இருந்தாலும் சரி, இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப 108 இல்லை, 27 முறை மட்டும் சொன்னால் போதும். ஓம் நமோ ஐஸ்வர்ய குபேராய நமக. இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. அப்படி இல்லைனா ஓம் நமோ குபேரலக்ஷ்மியை நம இந்த மந்திரத்தை சொல்லலாம். சரி, அப்படி அதையும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா இந்த 3 மந்திரத்தையும் சேர்த்து கூட சொல்லலாம். ஓம் நமோ ஐஸ்வர்ய குபேராய நமக, ஓம் நமோ ஐஸ்வர்ய குபேராய நமக அப்படி சொல்லி கொண்டே நீங்க மனசுல இருந்தால் வீண் செலவை குறைக்கலாம். வீண் செலவு குறையும், காசு செலவாகாது, சேமிப்புல போய் உங்களுக்கு அது தங்கும். எதிர்காலத்துல கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த வழிபாட்டை முயற்சி செஞ்சு இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி பெருகும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. புதுசா வர நபர்களிடம் அதே மாதிரி கணவன் மனைவி கிட்டே விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் முன் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிச்சு இரவு நேரத்துல கண் விழிப்பதை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே போல ரொம்ப நாளா தடைபட்டு வந்த ஒரு பண வரவு அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசைசை மேற்கு அசையின் ஆறாமின் அசுநிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. பரணி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்கார கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் செயல்பாட்டில இருந்து வந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் விலகும். நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே சமயத்துல இன்றைய தினம்
நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம், லாபங்கள் நன்றாக இருக்கும். அதே போல நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். நீங்க எளிதில் முடியும் அப்படின்னு நினைத்த எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாம் இழுபறியாக தான் நிறைவேறும். அதனால கவலைப்படாதீங்க, ஐயோ இது நீண்டுகிட்டே போதேன்னு. கண்டிப்பா முடியக்கூடிய தருணமும் ஏற்படும். முதலீடு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம், வியாபாரத்தின் நல்ல லாபங்களை ஈட்டலாம். அதிசயசை தெற்கு திசா எஸ்டேட் எட்டாமே நசுநிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு இருந்ததெல்லாம் விலகி நன்மை நடக்க, ரோகிணி நட்சத்திர புரிதல்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய உடல் முகம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிவு, ஒரு அழகு அது இன்னைக்கு காணலாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்துருங்க. மாறுபட்ட அனுபவம் ஏற்படும், அதனால ஒரு பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். உயர் பதிவில் இருப்பவர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக அமையும். அதிசயசை மேற்கு திசை, அதிசயன் ஆறாமின் அதிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொலிவு மேம்படக்கூடிய ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பக்குவம், எல்லா விதத்திலையும் ஒரு பக்குவமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்க மனதில் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் மாறுபட்ட அனுபவம்லாம் கிடைக்க, வியாபார ரீதியா பெரிய மனிதர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்போடு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். இது செய்யலாமா வேணாமா, இதுல முதலீடு போடலாமா போடக்கூடாதா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அதுல செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் அமைதியோட எதையும் செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அசுநிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்கணும். சந்திராசிரமம் இருக்கு, அதனால வார்த்தையிலும் சரி எல்லா விதத்திலும் சரி நிதானத்தை கடைபிடி. மௌன விரதம் இருந்துருங்க இன்னைக்கு. பொதுவா மௌன விரதம் இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்திலையும் செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி சமூக பணிகளில் இருப்பவர்கள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. அடுத்தவங்களை பற்றி கருத்து சொல்றதை நிறுத்திடுங்க. குடுக்கல் வாங்கல கவனம் தேவை. சுபகாரிய பணியில அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி பயணம் செய்யும்போது ஒரு விதமான சோர்வு உங்க உடல்ல ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. மேல் அதிகாரிகளை வீண் வாக்குவாதத்தெல்லாம் தவிர்த்துருங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் விரயங்களும் ஏற்படும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறத விநாயகப் பெருமானை இன்னைக்கு வணங்குங்க. அதுவும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, உங்களுக்கு ஏழு சனி பகவான் இருக்காரு. ஆரோக்கியமா அடிக்கடி அடிக்கடி பாதத்துல தான் பிரச்சனை வரும், உங்களுக்கு கை கால் வலி பிரச்சனை வரும். அதனால இன்னைக்கு விநாயகப் பெருமானை வணங்குங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசயசை வடகிசை அசையன் ஆறாமன் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுங்க. ரொம்ப வேகம், ரொம்ப வேகமா பேசுறது இதெல்லாம் வேண்டாம், நிதானமா இருங்க. பூரம் நட்சத்திரம் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்கார் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். இருந்தாலும் பொறுமை தேவை.
ராகுவோட சந்திரன் இணைந்திருக்கு. ராகுவோட சந்திரன் இணைந்தாலே இது வந்து கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு நிறைய தேவை. பிரபலமான ஒரு அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளா இருக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள்லாம் சேரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அது ஏன்னா பொதுவாகவே கன்னிராசிக்காக கூட்டு தொழில் ஒத்து வராது. இருந்தாலும் யோசிச்சு செய்வது சிறப்பு. எதிர்பாராத உதவியால் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். வெளியூர் பயணங்கள்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். சுபகாரியங்களுக்கான முயற்சி எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் நான்காம் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. எதிர்பாராத தன வரவு, மகிழ்ச்சி. பிள்ளைகளால் செலவினங்கள், அந்த செலவினங்களை சுப செலவா மாத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு மாற்றமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். நினைத்த நீங்க மனசுல நினைச்சு இன்னைக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, அந்த உதவி சாதகமாக அமையுமா நினைச்சீங்கன்னா நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு தருணம். உங்க செயல்பாட்டுல சுறுசுறுப்பு இருக்கும். வேலை மாற்ற விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு, பேச்சிலும் சரி, பண விஷயத்திலும் சரி, பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, கணவன் மனைவி விஷயத்திலும் சரி, ஒரு நிதானத்தோடு இன்னைக்கு இருந்தால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். அதிசயசை வடகிசை அசை நெட்டாமின் அசு நிறை இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆர்வம் நிறைய ஏற்படும். இது செய்யலாமா, அது செய்யலாமா, இங்க போலாமா, அங்க போலாமான்னு சிந்தித்து அதை செய்யுங்க. சுவாதி நட்சத்திரம் நிறைய மாற்றமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். தன வரவை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷ சூழ்நிலை ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள், இந்த தமிழ் இலக்கியம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். வேலையில வியாபாரத்துல லாபத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீங்க நினைப்பது ஒன்றா இருக்கும், ஆனா நடப்பது வேறாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதனால திடமா இருங்க. இதை செய்தால் நமக்கு நன்மை அப்படின்னு திடமா யோசிச்சு செய்யுங்க, சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். படிக்கிற மாணவர்களுக்கும் கொஞ்சம் மறதி ஏற்படும், கவனமா இருங்க. புதிய துறை சார்ந்த ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். அதே போல இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். ஆறாம் இடத்துல குரு பகவான் செவ்வாயோட இணைந்து இருந்தாலும் குருமங்கள யோகத்தையும் கொடுக்கும். ஆனா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள், எதிர்பாராத செலவுகள், பிள்ளைகளால செலவுகள், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சந்தோஷமும் உங்களுக்கு கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம்
நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாளாக அமையும். புராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் தடைகள் எல்லாம் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்கள் சொல்கின்ற கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட உயர் அதிகாரி ஏதாவது சொல்றாருன்னா அதை யோசிச்சு, அதை சிந்தித்து, அந்த கருத்து நன்மையா இல்லையான்னு யோசிச்சு மதிப்பளிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். விடாபிடியாக செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை புரிந்து கொள்ளுகின்ற தருணம் இன்னைக்கு இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். கணவன் மனைவியுடைய புரிதலும் இருக்கும், விட்டு கொடுத்தலும் இருக்கும். தாய்மாமன் வழியில செலவுகள் ஏற்படும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைய நாள் அன்போடு பழகுங்கள். அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும், சிறப்பாகவும் இருக்கும். அதிசய இசை வடகு திசை அசையன் மூன்றாமின் அசிரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்கும் மதிப்பளித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடந்துக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை முதல்ல புரிஞ்சுக்கங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவுல இருந்து வந்த நெருக்கடி எல்லாம் இன்னைக்கு மறையும். வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. அதே சமயத்துல ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. வீடு மனை வாங்கக்கூடிய தன்மை இருக்கு. கடனாவது வாங்கி வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஆனா கடன் வாங்கி எதையும் செய்யாதுங்க, இருப்பதை கொண்டு செய்யுங்க. உங்க தோற்றத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், சிந்தனைகள் மேம்படும், மனசுல ஒரு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். செலவுகளை தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள். அதே போல இன்றைய தினம் இந்த செலவு செய்வது நமக்கு தேவையா தேவை இல்லையா யோசிச்சு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமையும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம். இன்னைக்கு அதிசய இசை தென்கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடிகள்லாம் மறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள். கலைத்துறையில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும். தாழ்வு மனப்பான்மையின்றி இன்னைக்கு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உங்கள் செயல்பாட்டில் ஆர்வமின்மை ஏற்படும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாளாகும், வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிசய நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.